டேய் அந்த வாட்டி ஃபோனை போடு. வாட்டி காலைல என்ன தேடி குளிச்சுட்டு ரெடியா உக்காந்துக்கிற போல. சரி அதை விட, நீ உங்க பொண்ணு சிவகாசி பக்கம் போனன்னு கேள்விப்பட்டேன். அது வேற உனக்கு ரொம்ப ரொம்ப பயப்பட்ட ஊராமே. நீங்க போன உடனே ஓசில இருந்து பட்டாசு பேச குத்துருப்பான். அதான் சரின்னு உங்க பொண்ணு வாய போதுன்னு பட்டாசு பேச வாங்கிட்டு இருப்பான். நான் கரெக்டா வாத்தி, நீ எப்பயும் மொட்டை மாடி தான் இருப்போம் வாத்தி. உங்க அப்பனுக்கு போனை போட்டு பட்டாசு பேச எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு வாத்தி. தண்ணி வயா ஊத்துறா. ஹலோ அப்பா, நேற்று பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்காப்பா? ஆ கரெக்டாக இருக்குப்பா. ஆ சரிப்பா. வாத்தி ஆள் அந்த அளவுக்கு உங்கள் மூளை வரல வாத்தி. பட்டாசு பாக்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அது உள்ள இருக்கிற பட்டாசுலாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு வாத்தி. அப்பா பட்டாசு பாக்ஸ் உள்ளதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருப்பா. ஆட்டோ பாம் மட்டும் தானும்பா. ஆட்டோ பாம் இல்லையா? நான் வாத்தி ஆட்டோ பாம் காணாமல் சொல்லியிருப்பானே உங்கள் அப்பன். நான் ஏன் அந்த ஆட்டோ பாம் எத்தனை தெரியுமா? நீ ஆட்டோ பாம் வெடிக்க போய் உங்கள் அப்பன் பக்கத்துலேருந்து அந்த சவுண்டு கேட்டு புஷ்குன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த எமோஷன் ஆகிறலாம் ஏன் தான் இந்த பட்டாசு பாசம் வாங்கி வெடிக்கிறானே தெரில. ஆட்டோ பாம் எத்தனை மட்டும் லக்ஷ்மி வெடி எடுப்பேன், மிளகாட்டோ பஸ் எடுப்பேன், பூண்டு வெடி எடுப்பேன், எடுத்து 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 வச்சுன்னு இருப்பேன் வாத்தி. வாத்தி வாத்தி வச்சிட போகிற ஹாப்பி தீபாவளி வாத்தி.